சுவாமி சரணம் ஐயப்பா. காளிங்க நர்த்தனம் செய்தவன் கண்ணன், மகிஷி மர்த்தனம் புரிந்தவன் ஐயன் ஐயப்பா. யார் இந்த மகிஷி? எவ்வாறு உருவானவன்? எதற்காக ஐயன் ஐயப்பன் மகிஷின் மீது மர்த்தனம் புரிந்தான் என்ற சிந்தனை விரிவடைய, தர்மசாஸ்தாவை குறித்த புராணங்களில் அதிமுக்கியமானது பூதநாதோ பாக்கியான். தர்மசாஸ்தாவிற்கு பூதநாதன் என்றதொரு திருநாமம் உண்டு. பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பவற்றை தன்னுள் அடக்கிக் கொண்டவன் பூதநாதன். பல யுகங்களுக்கு முன்னர் அத்திரி முனிவருக்கும் அனுசுயாவிற்கும் இறையருளால் பிறந்தவன் தத்தன் என்பவன். இந்த மூன்று சக்திகளின் மனைவியரும் ஒரு முனி புங்கினியாக்கி லீலா என்ற பெயருடன் அமைந்தான். தத்தா என்பவன் லீலா என்பவளை மணந்தான். சில காலம் இல்லறத்தில் ஈடுபட்டு அதன் பின்னர் பரம்பொருளுடன் இணைய வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் தத்தா லீலாவிற்கு பல தத்துவங்களை விளக்கினார். அந்த லீலாவிற்கு சிற்றின்பங்களிலே நாட்டம் கொண்டிருந்தவள் என்பதால் தத்தா விளக்கியது எதையும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனை வெறுத்தான். அதனைக் கண்ட தத்தா ஒரு சாபத்தை அளித்தான் லீலாவில். மூளையில்லாத எருமையார், அதாவது மகிஷியாரோ தோன்றுமாறு அந்த சாபம் விளைந்தது. அந்த சாபத்தின் பயனாக லீலா என்பவளே அதிபராக்கிரமசாலியான அதே நேரத்தில் மூளை இல்லாத எருமையாக உருவெடுத்தார். இவ்வாறு சாபத்தை பெற்றுக் கொண்ட லீலா தத்தனையும் விடாது அவனை மகிஷனாக ஆகும்படி ஒரு சாபத்தை விடுத்தார். அதன்பின் அற்புதமான மகிஷி முகமாக, அதே நேரத்தில் அதிபராக்கிரமசாலியாக, அதிசயத்தக்க உருவமாக மாறினார் அந்த லீலா என்பவள் மகிஷியார். நீண்ட காலம் தவம் இருந்து பிரம்மாவிடம் சிறந்த வரங்களை பெற்றார். அந்த வரத்தின் பலத்தினால் தேவலோகத்தையே ஆட்டுவித்து இந்திரனின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். இப்பொழுதுமே தேவர்கள் என்பவர்கள் இந்த அச்சத்தினால் ஆட்பட்டவர்கள், அசுரர்களால் அவர்கள் அவதிக்குள்ளானவர். அந்த நிலைதான் இங்கும் நிகழ்ந்தது. சில காலம் கழிந்த பின்பு லீலா என்பவளின் சாபத்தால் தத்தா என்பவன் ஒரு அழகான ஆண் மகிஷமான அவர்கள் இருவரும் பூமிக்கு வந்து தங்கள் காதலிலே மயங்கி இருந்தனர். இந்த நேரத்திலே ஒரு பெரிய பெருமூச்சு தேவாதி தேவர்களிடமிருந்து, ஆக மகிஷியால் நாம் தப்பித்தோம் என்று நினைத்தனர். ஆனால் அந்த மகிஷியோ தன்னை சம்ஹாரம் செய்வதற்கு சிவனும் விஷ்ணுவும் ஐக்கியமாகி ஒரு புதல்வன் பிறந்தால்தான் அவனால்தான் தன்னை சம்ஹாரம் செய்ய இயலும் என்ற வரத்தையும் பெற்றிருந்தான் என்பது தேவர்களுக்கு தெரியாது. அவ்வாறு ஒரு மகன் பிறப்பானா என்ற கேள்வியுடன் தேவர்களின் அந்த அச்சம் அகல வேண்டிய தருணம் நெருங்குகின்றது.